சிவபுராணத்தின் சென்ற அத்தியாயத்தில் பானாசுரனின் கைகள் துண்டிக்கப்பட்டு பரமேஸ்வரனின் கிருபையால் அவன் உயிர் தப்பியதை பற்றி கண்டோம். அதற்கு பின்னால் நடந்த சம்பவங்களை பற்றி இந்த அத்தியாயத்தில் காண்போம். அசுரனாக இருந்த போதிலும் சிவபக்தியின் காரணமாகவே கிருஷ்ணர் தனக்கு உயிர் பிச்சை அளித்தார் என்பதை நந்திதேவர் மூலமாக பானாசுரன் அறிந்து கொண்டான். தன் மீது பரிவு காட்டிய இறைவனுக்கு நன்றி கூறி சிவபெருமானை போற்றி புகழ்ந்தான் பானாசுரன். கைகள் வெட்டப்பட்டு இரத்தம் சிந்தும் வேளையிலும் தன்னை துதிக்கும் தன் பக்தனுக்கு அருள் செய்ய விரும்பினார் பரமேஸ்வரன். இன்று போல் என்றுமே சிவபக்தியில் தாம் திளைத்திருக்க வேண்டும் என்றும், தனது மகள் உஷாவிற்கும் அனிருத்தனுக்கும் பிறக்கும் குழந்தையே அரசாள வேண்டும், அதற்கு ஈசனே துணை நிற்க வேண்டும் என்றும் வேண்டினான் அசுரவேந்தன். பானாசுரன் கேட்ட வரங்களை தந்தருளினார் எம்பெருமான். இருப்பினும் அசுரனுக்கே உரிய அரக்க குணம் அவனை விட்டு நீங்காமல் ஆணவத்திற்கு ஆட்பட்டு பகவதி அம்மனின் கையால் மடிந்தும் போனான் அசுரவேந்தன். பானாசுரனின் கதை இவ்வாறு முடிய கிருஷ்ணரின் மகனாகிய பிரத்யும்னனின் கதையை பற்றி இப்போது அறிந்து கொள்வோம். மன்மதனின் மறுபிறப்பான பிரத்யும்னன் கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் மகனாக பிறந்தவர். இவரது மனைவி ரதியின் மறுபிறப்பான மாயாவதி. தேவதச்சனான மயனின் அன்பு மகளாக பிறந்தவள் இந்த மாயாவதி. சிறு வயதிலேயே காண்போரை கொள்ளை கொள்ளும் அழகுடன் விளங்கியவள் இவள். சாதாரண மனித பெண்ணுக்கு உரிய அழகுடன் இல்லாமல் தெய்வீக கலையுடன் இருந்த மாயாவதியை கண்டு வியக்காதவர்களே இல்லை. அவளை மணக்கப் போபவன் பாக்யசாலி என்பதை கேள்விப்பட்ட சம்பரன் எனும் அசுரன் ஒருவன் குழந்தையான மாயாவதி தனக்கானவள் என எண்ணிக்கொண்டு தனது மாய வித்தைகளை பயன்படுத்தி மயனது அரண்மனையில் இருந்து யாரும் அறியாத வண்ணம் மாயாவதியை கடத்திச் சென்றான். சம்பரன் என்று அழைக்கப்படும் சம்பாசுரன் மாயக்கலைகளில் வித்தகனாக இருந்தான். வசியம் முதல் கண்கட்டு வித்தை வரை அனைத்தையும் அறிந்து வைத்திருந்தான். தனது வித்தையை பயன்படுத்தி தான் கடத்தி வந்த மாயாவதியை ஒரு மாய வலைக்குள் அடைத்து வைத்தான். மாயச் சிறையில் அவளை வைத்திருந்த அசுரன் தான் மட்டுமே அவளை சந்தித்து வந்தான். அவளது சிந்தனைகளிலிருந்து அவளுடைய பெற்றோர்கள் பற்றிய நினைவினை அகற்றிய அசுரன் தாமே மாயாவதியை வளர்த்து வருவதாக அவளை ஏமாற்றினான். தன்மேல் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கும் சம்பரனை தந்தையாக நினைத்து மாயாவதி தானும் அசுரன் மேல் பாசம் வைத்தாள். தனது கட்டிற்குள் இருப்பதனால் தனது மனைவியாகப் போபவளுக்கு மாய வித்தைகள் தெரிந்திருக்க வேண்டும் என எண்ணிய சம்பரன் தான் தெரிந்து கொண்ட அனைத்து வித்தைகளையும் மாயாவதிக்கு பயில்வித்தான். மாயாவதி பருவ வயதை அடைந்தவுடன் அவளை திருமணம் செய்து கொள்ள தான் ஆசைப்படுவதாக அசுரன் மாயாவதியிடம் தெரிவித்தான். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மாயாவதி சம்பாசுரன் மது போதையில் இருக்கும் நேரத்தில் தனது மாய வலையை விட்டு வெளியே வந்த அவள் தனது சக்திகளை பயன்படுத்தி தான் யார், சம்பரன் யார் என்பதையெல்லாம் அறிந்து கொண்டாள். இருந்தும் தான் சம்பரனிடம் இருந்து தப்பிக்க இயலாது என்றும் உணர்ந்து கொண்டாள். தான் அங்கிருந்து தப்பினாலும் பல தந்திரங்களை கற்றறிந்த சம்பரன் எப்படியும் தன்னை கண்டறிவான் என உணர்ந்த மாயாவதி அசுரனின் வழியிலேயே சென்று தனக்கான வேலை வரும் வரை காத்திருக்க வேண்டும் என எண்ணினாள். ஆனால் சம்பரனோ மாயாவதியை அவள் எவ்வளவோ தடுத்தும் திருமணம் செய்து கொண்டான். தன்னை பற்றிய விவரங்களை தான் அறிந்து கொண்டதை சம்பரன் அறியாத வண்ணம் மாயாவதியும் நடந்து கொண்டாள். அசுரன் அவளை நெருங்கும் போதெல்லாம் ஒரு மாயையை தோற்றுவித்து சம்பரன் மயங்கும்படி செய்தாள். இவ்வாறே பல நாட்கள் அசுரனிடம் இருந்து தப்பித்து கொண்டே வந்த மாயாவதி அரண்மனையில் அனைத்து பொறுப்புகளையும் ஏற்கத் தொடங்கினாள். மாயாவதியிடம் அளவுக்கு அதிகமான அன்பு கொண்ட சம்பரன் சமையலறை முதல் போர் வரை அனைத்து விஷயங்களிலும் மாயாவதியே முடிவெடுக்க அவளுக்கு உரிமையளித்தான். அப்போது ஒரு முறை தன்னை வதம் செய்யப்போகும் குழந்தை துவாரகையில் அவதரித்து விட்டது என்பதை உணர்ந்த சம்பரன் துவாரகை சென்று கிருஷ்ணனின் மகனான பிரத்யும்னனை பிறந்த 6 நாட்களில் கடத்தி கொண்டு வந்து அதனை கடலிலும் வீசினான். அந்த பாலகனை கடலில் இருந்த மீன் ஒன்று விழுங்கியது. ஆனால் பரந்தாமனின் ஆசி பெற்ற அவரது புதல்வனை அந்த மீனால் கொல்ல முடியவில்லை. மாறாக மீனவர்களின் வலையில் சிக்கி அந்த மீன் உயிரிழந்தது. சம்பரனின் சமையலறைக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த மீன் சேர வேண்டிய இடத்திற்கு சென்று அதன் வயிற்றில் இருக்கும் பிரத்யும்னனை
சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்தது. சமையல் கூடத்தில் அந்த மீனினை அறுக்கும் பொழுது அதன் வயிற்றில் இருக்கும் குழந்தையை கண்ட ரதி தன் எண்ணங்களுக்குள் ஏதோ ஒரு மாறுதல் ஏற்படுவதை உணர்ந்தாள். அந்த குழந்தைக்கும் தனக்கும் பல பிறவிகளாக பந்தம் இருப்பதை உணர்ந்த அவள் திகைத்தாள். அப்போது தேவரிஷி நாரதர் அங்கு தோன்றி குழந்தை யார் என்பதையும் மாயாவதிக்கும் அந்த குழந்தையான பிரத்யும்னனுக்கும் இடையே உள்ள உறவையும் விளக்கி கூறினார். மேற்கண்ட அத்தியாயத்தில் சம்பரன் தனது மரணத்தை தானே கடத்தி வந்ததை பற்றி அறிந்தோம். இனி அடுத்த அத்தியாயத்தில் பிரத்யும்னனும் மாயாவதியும் இணைந்ததால் சிவபெருமான் ரதிக்கு அளித்த வாக்கு நிறைவேறியதை பற்றி காண்போம்.